நாட்டு மக்களின் ஒத்துழைப்பினால்தான் விடுதலை அமிர்த பெருவிழா காலத்தில் நாடு முன்னேற்ற பாதையில் திரும்பியதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்காபல்லாபூரில் புதிய மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் ஒயிட் ஃபீல்டில் இருந்து கிருஷ்ணராஜபுரா வரை இந்த புதிய மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 13.71 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த திட்டம் 4,250 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் சிக்கபல்லாபூரில் ஸ்ரீ மதுசூதன் சாய் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆய்வு நிறுவனத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்த பிரதமர் 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த 25 ஆண்டுகளில் நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக முன்னேற்றுவது சாத்தியமா என்ற கேள்விக்கு விடுதலை அமிர்த பெருவிழாவில் மக்கள் அளித்த ஒத்துழைப்பினால் நல்ல பலன் கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். भारत में भी स्वास्थ्य सेवाओं को लेकर बहुत ईमानदारी से बहुत कुशलता से कार्य करने का प्रयास किया गया है। साल 2014 में हमारे देश में 380 से भी कम मेडिकल कॉलेज थे, लेस देन 380। आज देश में मेडिकल कॉलेजों की संख्या बढ़कर के 650 से भी अधिक हो गई है। इनमें से 40 मेडिकल कॉलेज एस्पिरेशनल डिस्ट्रिक्ट्स में बने हैं, जो जिले विकास के हर पहलू में पीछे थे वहां पर मेडिकल कॉलेज बने हैं। पिछले 9 वर्षों में देश में मेडिकल सीटों की संख्या लगभग दोगुनी हो चुकी है। आजादी के 75 वर्षों में जितने डॉक्टर देश में बने उतने डॉक्टर अगले 10 साल में बनने जा रहे हैं। இந்த புதிய மருத்துவ ஆய்வு நிறுவனம் கட்டணமில்லாமல் தரமான மருத்துவ சேவையை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.